சார் வணக்கம். இந்த மிஷின் பேர் வந்து நியூமேக்ஸ் ஹேண்ட் பிரிண்டிங் மிஷின். இந்த மிஷினோட டைப் எப்படின்னா, மொத்தம் மூணு டைப் இருக்குது, ரப்பர் டைப்பு, மெட்டல் டைப்பு, ஸ்க்ரூ டைப்பு, நைலான் டைப்புன்னு சொல்லி. இந்த டைப் வந்து நம்ம டைப் கொடுத்துருக்கிறது வந்து எப்படின்னா, நான் கொடுத்துருக்கிறது வந்து ஸ்க்ரூ டைப்புன்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ பாக்ஸ்லேருந்து எப்படி என்னென்னன்றதை நான் சொல்கிறேன். இது ஒரு ஹிட் பாக்ஸு. இந்த பாக்ஸில் நமக்கு தேவையான நம்பர்ஸு, கேரக்டர்ஸு, ஸ்பெஷல் கேரக்டர்ஸு எல்லாமே இருக்கும், சரிங்களா? ரெண்டாவது வந்து அதுக்கு தேவையானது வந்து செட்டாகவே இருக்கும். நம்ம சிசரில் கட் பண்ணி நமக்கு எந்த மந்த்து தேவை, எந்த டேட்டு தேவை, எந்த இயர் தேவைன்றதை நம்மளே அதில் எடுத்து ஸ்க்ரூ டைப்புன்றனால நம்ம அந்த மூலமாக டைப்பில். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹேண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு வந்து ரெட் மார்க் போட்டிருக்க பகுதியிலேருந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்து உருவுனீங்கன்னா ஸ்லாட் டிஸ்க்கு மாதிரி இருக்கும். இதை எடுத்துட்டிங்கன்னா இதுதான் அந்த ஸ்லாட் ஸ்க்ரூன்னு சொன்னது, அந்த காடி காடியாக இருக்கும். இது வந்து லெபர் பஞ்சு. இந்த லெபர் பஞ்சில் வந்து நம்ம இங்கு ட்ராப் எடுத்து ஒரு அஞ்சு சொட்டு ஆறு சொட்டு விட்டு நம்ம இந்த மாதிரி ஃபீட் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு பத்து சொட்டு ஏழு சொட்டு விடுறதப்ப உங்களுக்கு வந்து மினிமம் 1500 கவர் அடிக்கலாம். அது இங்க்கு. இந்த இங்கில் வந்து இந்த ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி ட்ராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கையில் படாமல் இருக்கும். எடுத்து பண்ணிங்கன்னா தேர்டு ஃபோர்த்து டைம் பண்ணுறப்ப கையில் ஃபுல்லாக இங்க் ஆகும். இது வந்து கேரக்டர் ஹோல்டு பண்ணுற பிளேசஸ்ஸு. இந்த கேரக்டர் ஹோல்டு பண்ணுற பிளேஸில் நமக்கு என்ன பேஜ் நம்பர் வேணுமா, என்ன உற்பத்தி பண்ணுற நம்பர் வேணுமா, இல்லை எம்ஆர்பி வேணுமான்றதை நம்ம அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அந்த கேட்டகரியில் எல்லாமே இருக்கும். அதை எடுத்து நம்ம சிசர் மூலமாக கட் பண்ணி அந்த இது ஃபோல்டிங்கில் நம்ம ஃபோல்டிங் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா சார்? அது பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு லைன்லேயும் நீங்கள் பொறுமையாக எடுத்து 3 லைன் 4 லைன் பொறுமையாக எடுத்து நீங்கள் ஃபீட் பண்ணிவிட்டு அந்த ஏரோ மார்க்கு கொடுத்த மாதிரி ரெட் கலர் கொடுத்துருந்த மாதிரி அதுக்கு நேராக காடி இருக்கும். அந்த காடியில் எடுத்து பொறுமையாக நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா போய் லாக் ஆகும். சப்போஸ் நீங்கள் காடியில் தப்பாக வச்சிங்கன்னா அது இன்சர்ட் ஆகாது. இன்சர்ட் ஆன பின்னாடி நீங்கள் ஒரு 4 டைம் இப்படி லாங்காக ப்ரெஸ் பண்ண உங்களுக்கு அடுத்தது கிளியராக இந்த மாதிரி பிபி கவரு, எல்டி கவரு, எல்லா கவர்லையும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் சார். தேங்க்யூ.